கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த டிசம்பர் 14ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக சந்திப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகள் வீட்டில் நிறைய பட்டாசு வாங்க ஆயத்தமாயிட்டீங்க. வீட்டில் ஸ்டாரெல்லாம் தொங்கிட்டுருக்கு, நிறைய அலங்கார விளக்குகள் எல்லாம் போட்டுட்டு பண்டிகை காலத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரத்தில் கர்த்தர் இன்னைக்கு ஒரு விசேஷித்த மங்கள வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறாரு. எடுத்து வாசிங்க. ஏசாயா 49:15. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. நிறைய பேர் உங்களை மறந்துட்டாங்க இல்லை? நிறைய பேர் அவளுடைய காண்டாக்ட் லிஸ்ட்லேருந்தே உங்களை எடுத்துட்டாங்க இல்லை? நிறைய பேர் நீங்கள் செய்த நன்றிகளை எல்லாம் மறந்து இன்றைக்கி உங்கள் முதுகில் குத்திட்டு இருக்காங்க இல்லை? மனசு வேதனையாக இருக்கா? கஷ்டமாக இருக்கா? கவலையே படாதீங்க. யாரை மறந்தாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய ஒரு நாளும் மறக்க மாட்டாளாம். ஏன்னா 10 மாதம் அவள் எவ்வளவு தியாகம் பண்ணி கஷ்டங்களை அனுபவித்து அந்த பிள்ளையை சுமந்து இந்த உலகத்தில் பெற்றெடுத்திருக்கிறாள். அப்படி இருக்கும் பொழுது அவள் அந்த பிள்ளையை மறப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஒருவேளை அந்த தாய் மறந்தால் கூட நான் உன்னை மறப்பதில்லை. எவ்வளவு நல்ல ஒரு உத்தரவாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை காலையில் எழும்பி நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். எங்கள் அம்மா கூட என்னை இப்படி பேசிட்டாங்களே, எங்கள் அம்மா என்னை தெண்டசோரன்னு சொல்லிட்டாங்களே, எங்கள் அப்பா என்னை வெட்டி ஆஃபீஸர்ன்னு சொல்லிட்டாங்களே என்றெல்லாம் சொல்லி நீங்கள் வேதனையோடு இருந்தீங்கன்னா உங்கள் குமுறலை ஆண்டவர் கேட்டு, யாரை மறந்தாலும் கவலைப்படாதப்பா, நான் ஒன்றும் மறக்க மாட்டேன், உன்னை என் உள்ளம் கையில் வரைஞ்சி வச்சிருக்கிறேன், செதுக்கி வச்சிருக்கிறேன். ஆங்கில வேதாகமத்தில் ஐ என்கிரேவ்டு யூ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என் உள்ளம் கையில் உன்னை செதுக்கி வச்சிருக்கிறேன்னு சொல்கிறார். அந்த ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இன்றைக்கு ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு விசேஷித்த அனுக்கிரகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. ஏதோ ஒரு நல்ல காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். உங்களை மறக்கலை அப்படின்னு சொன்னாலே உங்கள் விண்ணப்பங்களை ஆண்டவர் மறக்கலைன்னு அர்த்தம். நீங்கள் ஆண்டவரிடத்தில் வைத்த உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நான் மறக்கலைன்னு அர்த்தம். நீங்கள் ஆண்டவரிடத்தில் அனுப்பின உங்களுடைய தேவைக்குரிய அந்த ஜெபங்களை நான் மறக்கலை அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இன்றைக்கி உங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு நினைப்பூட்டுதலாய் வருகிறது. எனவே ரொம்ப நாள் நீங்கள் கேட்டு எது நடக்கலையே எல்லாம் இந்த பண்டிகை காலங்களில் உங்களுக்கு நடக்க. இந்த பண்டிகை காலங்களில் நிறைய அற்புதங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பிறக்க போகிற புதிய வருஷம் எப்படி இருக்குமோன்னு யோசித்துட்டு இருக்கிறீங்க. நல்லாவே இருக்கும். ஆண்டவர் அந்த வருஷத்தை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவார். வருஷத்தை நன்மையினாலும் முடிசூட்டுகிறவர். நீங்களும் புதிய வருஷத்திற்கு இந்த மாத கடைசியிலிருந்தே சுத்திகரிப்பு காரியங்களை செய்யணும். புதிய வருஷத்தை நீங்கள் எதிர்கொள்வதற்கு, புதிய நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு டிசம்பர் மாதம் கடைசி வாரத்தை சுத்திகரிப்பின் நாட்களாக நீங்கள் கொண்டாடும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். நிறைய ஆலயங்களிலே 41 நாள் சுத்திகரிப்பு ஆராதனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் போய் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் கடைசி ஒரு 7 நாள் கண்டிப்பாக அந்த 7 நாட்களும் உங்களை சுத்தம் பண்ணி பரிசுத்தம் பண்ணி புதிய வருஷத்தை பரிசுத்தத்தோடு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நன்மையும் கிருபையும் புதிய வருஷத்தில் உங்களை பின்தொடர்ந்து வரும். நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் வைத்திருந்த விண்ணப்பங்கள் எதெல்லாம் இன்னும் கிடைக்கலையோ நிறைவேறலையோ அவை எல்லாவற்றையும் கர்த்தர் இன்றைக்கு நினைந்தருளி, மறவாமல் நினைந்தருளி அவைகள் ஒவ்வொன்றிற்கும் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். எனவே தேவனுடைய பிள்ளைகளே, ஜனவரி மாதம் 1ஆம் தேதி நாம் ஒரு பெரிய புது வருட தீர்க்க தரிசன பெருவிழா ஒன்றை ஆயத்தம் பண்ணி இருக்கிறோம். சாயங்காலம் காலையில் உங்கள் ஆராதனை இருக்கும், மிட்நைட் உங்கள் ஆராதனை இருக்கும், அதில் நீங்கள் கலந்துக்குங்க. ஆனால் 1ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு சோழிங்கநல்லூரில் சேக்ரட் காட் மைதானத்திலே வைத்து ஆண்டவர் இந்த கூட்டங்களை உங்களுக்காக ஒழுங்கு செய்திருக்கிறார். எனவே ஒருவேளை நீங்கள் வெளியூரில் இருந்தீங்கன்னா டிக்கெட் புக் பண்ணணுன்னா இப்போவே டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் இதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அந்த புதிய வருட தீர்க்க தரிசன திருவிழாவிலே கலந்து கொண்டு கர்த்தர் புதிய வருஷத்தில் உங்கள் குடும்பத்திற்கு என்னென்ன திட்டங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்னென்ன திட்டங்கள் வைத்திருக்கிறார்களோ அதை அறிந்து அதை நீங்கள் சுவைத்து பெற்றுக்கொள்ளும்படிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொன்ன தேவனே, என் பிள்ளைகள் ரொம்ப மாசமாக ரொம்ப வருஷமாக உங்களிடத்தில் அனுப்பின விண்ணப்பங்களை நீர் மறவாமல் நினைந்தருளி இந்த பண்டிகை காலங்களிலே என் பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்யும். பண்டிகை காலங்கள் எங்கள் தரித்திரத்திலே நாங்கள் இருக்கிறோம், கடனில் இருக்கிறோம், பிள்ளைகளுக்கு ட்ரெஸ்ஸு கூட எடுக்க முடியாமல் இருக்கிறோம் என்றெல்லாம் அழுது கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பரலோகத்தின் மதகுகளை திறந்து என் பிள்ளைகளுடைய தரித்திரங்களை மாற்றி கடன்களை அடைத்து பண்டிகை காலங்கள் என் பிள்ளைகளுக்கு இனிமையாயிருக்கட்டும். இந்த வருஷம் தொடக்கத்திலேருந்து இதுவரைக்கும் நான் தரித்திரத்திலேயே காலத்தை ஓட்டுறேன். ஆண்டவரே, இந்த மீதம் இருக்கிற நாட்களாவது செழிப்பின் நாட்களாய் வரவும், புதிய வருஷம் என் பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய செழிப்பின் வருஷமாக, என் பிள்ளைகள் கடன் வாங்குகிறவர்களாய் அல்ல கொடுக்கிற வருஷமாய் மாறும்படி நிறைஞ்ச மனசு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். அதுக்காக என் பிள்ளைகள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் ஆசீர்வதியும். இவருடைய கைகளின் பிரயாசத்தை, தொழிலை, ஊழியத்தை ஆசீர்வதியும். சம்பத்தை பெருக பண்ணும். வேலை செய்கிற இடத்துல நல்ல உயர்வுகள், மேன்மைகள் கிடைக்கட்டும். வேலையில்லையே என்று அழுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த பண்டிகை நாட்களை ஞாபகம் பண்ணி கட்டாயம் என் பிள்ளைகளுக்கு ஒரு நிரந்தர வேலைக்கு வழி திறந்து தாரும். நல்ல சம்பளத்தில் உட்கார வைங்கப்பா, அரசாங்க வேலையில் உட்கார வைங்கப்பா. என் பிள்ளைகளுடைய மறக்கப்பட்ட விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் ஒரு விசை நீர் நினைந்தொருளி அவை எல்லாவற்றுக்கும் இன்றைக்கு பதில் தாரும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன்.